ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட அத்தனை பயிற்சிகளுக்குமே ஒரு சரியான நேரம் என்னன்னு கேட்டால், நீங்கள் எப்போ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்களோ அந்த நேரம் தான் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வந்து சில பேர் டைம் ஸ்கெட்யூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட வே ஆஃப் ஒர்க் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள் இன்வால்வ் ஆக முடியாமல் தடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நல்ல நேரம் எதுன்னு கேட்டால், நீங்கள் எப்போ நிம்மதியாக இருக்கீங்க, எப்போ சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட எந்த பயிற்சிகள் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பர்டிகுலராக டைம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்குள்ளே ஒரு கன்சிஸ்டன்சி வரும், நம்ம வந்து தொடர்ந்து அந்த பயிற்சிகளுக்குள்ளே வந்து ஒரு ஹேபிட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஜுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, நேரம்ன்றதுலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேணால் விஜுவலைஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு 5 minutes ஆஃப் விஜுவலைசேஷனில் உங்கள் கான்ஷியஸ் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றதா ஃபோக்கஸே தவிர, நீங்கள் வந்து அது எந்த நேரத்தில் பண்ணுறீங்க, எந்த விஷயங்கள் கூட பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, உங்கள் எண்ணங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காமல் இருக்கும்போது விஜுவலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸில், இல்லை நான் படித்த விஷயங்களில், விஜுவலைசேஷன் பண்ணுறதுக்குன்னு சில ப்ராப்பர் டைமிங்ஸ் இருக்குது. அந்த டைமிங்ஸ்க்கான ரீசன் என்னென்னு கேட்டால், அந்த மாதிரி நேரங்களில் வந்து மனசு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறேன், அந்த பர்டிகுலர் டைமிங்கில் உங்களால் பண்ண முடிஞ்சுதான் நல்லது, இல்லாட்டி கூட இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ஒரு நாள் எப்போ வேணாலும் விஜுவலைஸ் பண்ணுங்கள். அதில் முதல் விஷயம், இப்போ நான் நன்றி எழுதுறது தான் வந்து விஜுவலைசேஷனோட பேசிக்கான ப்ராக்டிஸ். அதை எழுதாமல் விஜுவலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ நன்றி எழுதி முடித்த அடுத்த செயலாக நீங்கள் விஜுவலைசேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் கான்ஷியஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா நன்றி எழுதும் போது நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சிருப்பீங்க, நிறையா புது புது விஷயங்களுக்கு நீங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற விஷயங்களுக்காக நன்றியை தெரிவிச்சிருக்கலாம். அப்போ மனசு உண்மையிலே கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ கிராட்டிடியூட் எழுதி முடித்த அடுத்த ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் விஜுவலைசேஷனுக்காக ஒதுக்குனீங்க அப்படின்னா, உங்களால் வந்து ஒரு கிளியரான தாட்ஸ் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் விஜுவலைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டோரியை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல், அதாவது எண்ணங்கள் சிதைவு இல்லாமல், எண்ணங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்காமல் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இமேஜின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நன்றி எழுதுகிற ப்ராசஸ் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் மார்னிங் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் நைட் பண்ணுவீங்க. நான் ப்ராசஸ் கொடுத்துருப்பேன் சில பேர்த்துக்கு பர்டிகுலராக. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மார்னிங் எழுதலாம், நைட்டும் எழுதலாம், பட் மார்னிங் கம்பல்சரி, நைட் வந்து அவ்வளோ மேண்டேட்ரி இல்லை. ஸோ இந்த ரெண்டு டைமில் எழுதுறீங்கன்னா, இந்த ரெண்டு டைம்லேயே கூட நீங்கள் வந்து மார்னிங்கோ இல்லை நைட்டோ வந்து கிராட்டிடியூட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஜுவலைசேஷன் பண்ணுங்கள். விஜுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் வந்து நேர்மறையாக இருக்கணுங்கிறத விட, அட்லீஸ்ட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்களா தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுக்கு சரியான டைம்னு நான் நினைக்கிறது நன்றி எழுதுனதுக்கு அப்புறமா. அடுத்தது, பொதுவாகவே நம்மளோட நாள் முழுதுமே வந்து பரபரப்பாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம வீட்டு வேலையே பார்க்குறோன்னா கூட, ஒரு நாள்ன்றது வந்து காலையிலேருந்து தொடங்கி நம்ம செயல்கள் ஆரம்பித்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக முடிக்க வேண்டிய வேலைகள் அந்த மாதிரி ஒரு பரபரப்புலேயே இருக்கும். அப்போது நம்ம மேக்ஸிமம் ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட் போகிறது பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான். அது கூட சில பேர் வந்து அடுத்த நாள் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சரியான டைம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அதாவது நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் அந்த நாளுடைய ஒரு பெரிய பேர்டன் உங்களுக்கு இருக்காது, தூங்க போகிறது ஒரு நிம்மதியான செயலும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஆகிட்டு ஒரு 5 minutes விஜுவலைசேஷன் டைம் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் விஜுவலைஸ் பண்ணிங்கன்னா தூங்க போகிறது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து, நம்ம ஆழ்மனது வந்து தூங்க போகிற நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி விஜுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி விஜுவலைஸ் பண்ணனா தூங்கிடுவேன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கான்ஷியஸாக படுத்துட்டு விஜுவலைஸ் பண்ணாமல் கொஞ்சம் உட்காந்து விஜுவலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடியான நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் விஜுவலைசேஷனுக்காக. அடுத்த விஷயம், மெடிடேஷனுக்கு அப்புறம், அதாவது தியானம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes வந்து விஜுவலைசேஷனுக்காக நீங்கள் ஒதுக்கலாம். ஏன்னா தியானம்ன்றது வந்து ஒரு டீப்பான ரிலாக்ஸேஷன் தெரப்பி மாதிரி தான். ஸோ ஒரு ஒரு தியானத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணுவீங்க, தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் கான்ஷியஸில் இருக்காது. ஸோ அது கூட ஒரு ஒரு சரியான சுச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து விஜுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. விஜுவலைசேஷனோட ஓவரால் பீரியட் பார்த்திங்கன்னா 5 minutes தான். ஸோ ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் லைஃப்பில் வச்சுருப்பீங்க, மெடிடேஷன், கிராட்டிடியூட், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல பழக்கங்கள் வச்சுருப்பீங்க, அந்த பழக்கங்களுக்கு அடுத்ததாக இதை வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும், அந்த டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணுவீங்க. ஸோ மெடிடேஷனுக்கு அப்புறமா நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டரான டைமாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பர்டிகுலர் விஷயம் என்னென்னா, மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் சில மெடிடேஷன்ஸ்லேயே இன்பில்ட் விஜுவலைசேஷன் பார்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு ஒரு கைடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து, அடுத்து என்ன யோசிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் இருக்கும். அந்த மெடிடேஷன் எண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களோட எதிர்காலத்தை பற்றியோ, உங்களோட தேவைகளை பற்றியோ நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ
மெடிடேஷனுக்கு அப்புறமா பண்ணுறது ஒன்று, மெடிடேஷனோட பார்ட்லேயே நீங்கள் வந்து விசுவலைசேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் முதல்ல பேசிகிட்டு இருந்தேன், கைடட் விசுவலைசேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதில் இதை பற்றி நாம் அதிகமாக பேசுவோம். ஸோ மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணலாம், இல்லை மெடிடேஷனோட பார்ட்டாகவே விசுவலைசேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். கடைசி விஷயம், நீங்கள் அதிகமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லை ஸ்விம்மிங் போகிறது, இல்லை உடற்பயிற்சி ஏதாவது செஞ்சுட்டு, இல்லை யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணீங்க இமிடியேட்டாக அப்படின்னா மனசு ஒருநிலைப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த மாதிரி உடற்பயிற்சிகளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதிகப்படியான உடலில் வந்து ஆக்டிவிட்டி இருக்கும், அதாவது உங்களோட பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், உங்களோட மைண்ட் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து விசுவலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அந்த உடற்பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமா இமிடியேட்டாக நீங்கள் வந்து விசுவலைசேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றனால அது உங்களுக்கு பாசிபிள் தான். இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது நீங்கள் பிளான்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்காக அலைஞ்சிட்டு அதில் நீங்கள் டயர்டாகி அந்த மாதிரி டைமில் பண்ண வேண்டாம். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்களே பிளான் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு அப்புறமா நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 நேரங்கள் போக நீங்கள் ஏதாவது பர்சனலாக முயற்சி பண்ணப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அது விசுவலைசேஷன் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.